பீரியாடிக் டேபிள். இந்த பீரியாடிக் டேபிள்ன்ற நேமை கேட்டவுடனே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு மிக்சட் ரியாக்ஷன் வரும். அது என்னங்க, அது பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது, கலர் கலராக இருக்குது, நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் நிறைய மிக்சட் நம்பர்ஸ் இருக்குது, கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு படிக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஆஹா ரொம்ப ஈஸியாக இருக்குது, பீரியாடிக் டேபிளை படிச்சுட்டாவே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ஆல்மோஸ்ட் படித்த ஒரு ஃபீலிங் எங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒரு மிக்சட் ரியாக்ஷன். ஸோ இந்த பீரியாடிக் டேபிளை நம்ம மாஸ்டர் ஆகிட்டோம் அப்படின்னா மாஸ்டர் ஆக முடியுமான்றது ஒரு க்வெஸ்சன் மார்க். ஏன்னா இது ஒரு கடல். பட் ஓரளவுக்கு இதை வந்து ஓவர்வியூ பார்த்துட்டு ஓரளவுக்கு நம்ம மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம வந்து ஒரு மேஜர் பார்ட்டை வந்து கடந்த ஒரு ஃபீலிங் வரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம், இந்த ஓவர் வியூ ஆஃப் அன் ஆஃப் எ பீரியாடிக் டேபிள். நான் எழிலன், இது ஈசி கெமிஸ்ட்ரி இன் தமிழ். ஸோ பீரியாடிக் டேபிளுடைய ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் தான் இது. ஸோ பீரியாடிக் டேபிளில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, மெனி கலர்ஸ் ஆர் தேர், நம்பர்ஸ் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும், நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும், குரூப்ஸ் அண்ட் காலம்ஸ் இப்படி நிறைய வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நான் ப்ரெசன்ட் பண்ண போகிறது இல்லை, ஆல்ரெடி வந்து போதுமான அளவு நீங்கள் அதை கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே எப்படி பீரியாடிக் டேபிளை வந்து நம்ம வந்து அதிலிருந்து டேட்டாவை எடுக்கிறது, எப்படி டேட்டா மைனிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஆஃப் பீரியாடிக் டேபிள். ஓகே, இப்போ ஓவர்வியூ மட்டும் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 10 minutes 20 minutes வீடியோவில் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ பார்ட் பை பார்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுடைய நாலேஜ் கேதரிங்கில் ஒரு மூணு விஷயங்கள் வந்து ரொம்ப மேஜராக இருக்கும். அது என்ன அப்படின்னா, வாட் என்னன்னு கேள்வி கேட்குறது, ஒய் ஏன்னு கேள்வி கேட்குறது, எப்படி அவுன்னு கேள்வி கேட்குறது. ஸோ இந்த மூன்று காரியங்களும் ரொம்ப ரொம்ப வைட்டல் ஸ்டூடெண்ட்ஸுடைய லைஃப்பில், லைஃப் லேர்னிங்கில். அப்போது ஃபஸ்ட்டு திங் இஸ் வாட், வாட் இஸ் வாட், அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த பார்ட் ஆஃப் பீரியாடிக் டேபிள் ஓவர்வியூவில் ஒய் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் இந்த பேர் வச்சுருக்காங்க, ஏன் இது இங்கே இருக்குது, ஏன் இது இப்படி இருக்குது, ஏன் பிளாக்ஸாக இருக்குது, ஏன் இங்கே இடம் இல்லை அப்படின்னு நிறைய ஒய்ஸ் அண்ட் வேர் ஃபோர்ஸை வந்து நெக்ஸ்ட் பார்ட்லலாம் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வாட், வாட்ன்ற பார்ட் என்ன, என்ன தான் இது அப்படின்றத நம்ம கோத்ரூ பண்ணுவோம். லெட்ஸ் கோ. ஜென்ரலி பீரியாடிக் டேபிள் வந்து ஒரு பிளாக்ஸாக பிரிச்சுருப்பாங்க, பிளாக்ஸ் பிளாக்ஸாக பிரிச்சுருப்பாங்க, சரிங்களா. அது வந்து ஒரு நாலு பிளாக் இருக்கும். ஓகே, இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் ஃபஸ்ட்டு ரெண்டு ரோ இருக்கு இல்லையா, சாரி ரெண்டு காலம் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலர் பாக்ஸுன்றது எஸ் பிளாக். தென் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பாக்ஸு, அதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் காலம்ஸ் இருக்கும், சிக்ஸ் காலம்ஸ் இருக்கும், 1 2 3 4 5 6 அண்ட் இது ஒன்று செவன் இருக்கும், செவன் ரோஸ். இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் வந்து பி பிளாக். அப்புறம் சென்டரில், இந்த சென்டர் ஆஃப் த பீரியாடிக் டேபிளில் இந்த ரெட் கலர் பாக்ஸ் அது வந்து டி பிளாக். தென் பாட்டம் ஆஃப் த பீரியாடிக் டேபிளில் ரெண்டே ரெண்டு ரோ வித் 17 columns, சாரி 14 columns, ரெண்டே ரெண்டு ரோ வித் 14 columns, தட் இஸ் கால்டு எஃப் பிளாக். ஸோ இப்படி நாலு பிளாக் பிரிச்சுருக்காங்க. ஏன் இந்த பிளாக், ஏன் எஸ்ஸு டிபிஎஃப், எஸ்பிடிஎஃப் நார்மலாக சொல்லுவோம். போன வீடியோவில் கூட அவுட் டு ரைட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் நம்ம எதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எஸ்பிடிஎஃப் அப்படின்ற அந்த சப்ஷெல்லேருந்து தான் நம்ம ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம். எஸ்பிடிஎஃப்லேருந்து எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 118 elements எழுதுறதுன்னு அந்த வீடியோவுடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ அப்போ ஏன் இந்த நேம், அதில் கூட நாங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஏன் இந்த நேம் எஸ்பிடிஎஃப்னு, ஏன் ஏபிசிடின்னு வைக்கலை அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில், ஒய் ஒய் அண்ட் வேர் ஃபோர்ஸ் அப்படின்றதில் நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் சேம் பீரியாடிக் டேபிள் வீடியோவில், சரிங்களா. சரி, அப்போ பாருங்கள், இந்த எஸ் பிளாக் அப்படின்றது ஏன் இந்த பிளாக்ஸ் பிளாக்ஸாக பிரிச்சுருக்குறாங்கன்னா பேஸ்ட் ஆன் த கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது பிஹேவியர் இல்லையா. மெட்டல் ஓ ஒரு நான் மெட்டலோ ஆர் கேசியஸ் மெட்டலோ வாட் எவர் இட் இஸ் அதோடைய பிஹேவியரை வச்சு அப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஜென்ரலி ஸ்பீக்கிங் இந்த எஸ் பிளாக் வந்து மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, மெட்டல்ஸ். இதுவும் மெட்டல்ஸ் தான், இந்த டி பிளாக்கும் மெட்டல்ஸ் தான். ஓகே, இது ஹைலி, இந்த ரெண்டு ரோ காலமும் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லெஸ் ரியாக்டிவ், ஓகே, ஆனால் ஹெவி மெட்டல்ஸ். இது லைட் மெட்டல்ஸ், எஸ் பிளாக் வந்து லைட் மெட்டல்ஸ், டி பிளாக் வந்து லெஸ் ரியாக்டிவ் பட் ஹெவி மெட்டல்ஸ்.
அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பி பிளாக் வந்து ஒரு மிக்சடு ஒரு கல்ச்சர் இருக்கும். மெட்டல் ஆயிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செமி மெட்டல்ஸ், மெட்டல் பிஹேவியரும் கொடுக்கும், நான் மெட்டல் பிஹேவியரும் கொடுக்கும், அதுவும் இருக்கும், நான் மெட்டல்ஸும் இருக்கும், கேஸி ஸ்டேட்டும் இருக்கும், எல்லாமே இங்கே இருக்கும். பி பிளாக், பி பிளாக் வந்து ஒரு மிக்சர். இந்த எஃப் பிளாக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த டி பிளாக்குடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான், டி பிளாக்குடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். இங்கேருந்து வெளில எடுத்திருப்பாங்க, சரி, இங்கே சிக்ஸ்த்து ரோலேருந்தும் செவன்த் ரோலேருந்தும் வெளியில் எடுத்திருப்பாங்க. இங்கே ஃபிட் பண்ண முடியாதுன்றதுனாலையும், ரெண்டாவது இந்த மெட்டல்ஸுக்கெல்லாம் ஒரு சேம் லைக் பிஹேவியர் இருக்கிறதுனாலையும் இதை கீழே கொண்டு வந்திருப்பாங்க எஃப் பிளாக். ஸோ எஃப் பிளாக்கில் மெஜாரிட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ், ஓகே, அதனால் எஃப் பிளாக்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ எஸ் பிளாக், எஸ் பிளாக்கில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா, எஸ் பிளாக் வந்து அதுக்கு முன்னாடி இந்த பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும், இட்ஸ் டிவைடட் இன் டு ரோஸ் அண்டு காலம்ஸ், ரோஸ் அண்டு காலம்ஸ். இப்போது ரோஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன், இது வந்து காலம், இப்படி டாப் டு பாட்டம்ன்றது காலம், லெஃப்ட் டு ரைட்டுன்றது ரோஸ். அதை பீரியாடிக் டேபிளில் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, ரோவை வந்து பீரியட் அப்படின்னு கூப்பிடுவாங்க, ரோஸ் வந்து ஆர் கால்ட் அஸ் பீரியட். காலம், அதாவது டாப் டு பாட்டம், டாப் டு பாட்டம் வந்து குரூப்ஸ் அப்படின்னு கூடுவாங்க. ஒரு குரூப், இது ஒரு ஃபேமிலி, குரூப்ஸ்னால் ஒரு ஒரு குரூப், ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்கு வந்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மெஜாரிட்டி சேமாக இருக்கும், அதனால் அது பேர் வந்து ஃபேமிலி ஆர் குரூப். டாப்பில் உள்ள எலமெண்ட்டை வச்சு அந்த குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? அதுக்கு ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு நேமும் இருக்குது, சரிங்களா? ஸோ ரோஸ் அண்ட் காலம், ரோஸ் வந்து பீரியட், காலம் வந்து குரூப்ஸ். பீரியட் எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, பீரியட் வந்து செவன் பீரியட்ஸ் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செவன் பீரியட்ஸ் ஆர் தேர் இன் பீரியாடிக் டேபிள், 18 குரூப்ஸ் ஆர் தேர் இன் பீரியாடிக் டேபிள், 18 குரூப் இதுதான். இந்த பீரியடுன்றது எதை இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டமுடைய நம்பர் ஆஃப் ஷெல்ஸை வந்து இண்டிகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். ஹைட்ரஜன், ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு அட்டாமிக் நம்பர், அதாவது ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது நியூக்ளியஸ், ஒரே ஒரு ஷெல்லு தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பீரியட். ஹைட்ரஜனுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஹீலியம் இது பீரியட். ஸோ ஃபஸ்ட்டு பீரியடில் ரெண்டே ரெண்டு எலமெண்ட்டு தான், ஹைட்ரஜன் ஹீலியம், இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்குமே ஒரே ஒரு ஷெல்லு தான் இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பீரியட். ஸோ பீரியட் எதை இண்டிகேட் பண்ணும், ஷெல்லை இண்டிகேட் பண்ணும். ஷெல் மீன்ஸ் ஆர்பிட், சரிங்களா? எலக்ட்ரான் சுற்றுது இல்லையா, ஸோ நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றுது இல்லையா, அதை இண்டிகேட் பண்ணும். ஸோ செவன் பீரியட்ஸ் ஆர் தேர், 1, 2, 3, 4, 5, 6, 7, செவன் பீரியட்ஸ் ஆர் தேர், சரிங்களா? அப்போது செகண்ட் பீரியடில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ரெண்டு ஆர்பிட் தான் இருக்கும், தேர்ட் பீரியடில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் மூணு ஆர்பிட், அதுமாதிரி ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த், செவன்த்து பீரியடில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஏழு ஆர்பிட் தான் இருக்கும். இது ஸ்டாண்டர்ட், அதனால தான். ஸோ அப்போ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த குரூப் வைஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது பேர் தான் பீரியாடிசிட்டி. ஸோ ரெகுலர் இன்டர்வலில் எலமெண்ட்ஸ் ஷோஸ் த சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ், சேம் பிஹேவியர். ஸோ இது பேர் தான் பீரியாடிசிட்டி. இப்போ இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறீங்க லெஃப்ட் டு ரைட், அப்படியே இப்படி ட்ராவல் பண்ணுறீங்க ஹீலியம், மறுபடியும் செகண்ட் ரோவில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் ஹீலியம்க்கு கீழே வர அடுத்த எலமெண்ட் நியான், சரிங்களா? நியான். ஸோ ஹீலியம் நியான் ட்ராவல் பண்ணி வரும், இது ரெண்டும் ஒரே பிஹேவியரை கொடுக்கும், லைக் பிஹேவியர். அப்புறம் மறுபடியும் அடுத்த தேர்ட் ரோவில் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கான். ஸோ ஆர்கான் இது ஒரே கேரக்டரை கொடுக்கும். அப்புறம் மறுபடியும் ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கிரிப்டான், மறுபடியும் இங்கே போய் ட்ராவல் பண்ணிட்டு வரீங்கன்னா ஜெனான், மறுபடியும் ட்ராவல் பண்ணிட்டு வரீங்கன்னா ரேடான், மறுபடியும் அப்படின்னா கடைசி பீரியாடிக் டேபிளுடைய கடைசி வந்து எலமெண்ட் ஓஜி ஆக்னஸ்யான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் 118th எலமெண்ட், லேட்டஸ்ட்டாக, அதான் கடைசியாக கண்டுபிடிச்ச எலமெண்ட், லாஸ்ட் எலமெண்ட். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு, எத்தனை எல்லா ஆர்பிட்லேயும் எல்லா எலக்ட்ரான் மேக்ஸிமம் ஃபில்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதை கம்ப்ளீட்லி ஃபில்டு, ஸ்டேபிள், இன்னர்ட்டு, தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் நோபல் கேஸ். ஸோ அப்போ பிஹேவியர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் சேம் பிஹேவியரை கொடுக்கும், அதே மாதிரி தான் எல்லா குரூப்புக்கும். ஸோ இந்த பிஹேவியர் பேர், பீரியாடிக் டேபிளுடைய இந்த ஜென்ரல் பிஹேவியர் பேர் வந்து பீரியாடிசிட்டி. என்னது பீரியாடிசிட்டி? ஸோ பீரியாடிசிட்டியை படிக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டடி, சரிங்களா? ஓகே. ஸோ
ஸோ கம்மிங் பேக் டு எஸ் பிளாக். ஸோ எஸ் பிளாக் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலம் இருக்கும். ஃபஸ்ட்டு காலம் இஸ் கால்ட் அஸ் ஆல்கலி மெட்டல்ஸ், செகண்ட் காலம் இஸ் கால்ட் அஸ் ஆல்கலி ஆல்கலைன் ஏர்த் மெட்டல்ஸ். இது ஆல்கலி மெட்டல்ஸ், இது ஆல்கலைன் ஏர்த் மெட்டல்ஸ். ஏன் இந்த பேர் வச்சுருக்காங்க, ஏன் இந்த நேம் சும்மா வைக்க மாட்டாங்க இல்லையா, ஏன் ஆல்கலி மெட்டல்ஸ், ஏன் ஆல்கலைன் ஏர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு, அதையே நம்ம ஒய் அண்ட் வேர் ஃபோர்ஸில் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி சேம் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் டூவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே, ஒய் எல்லாமே, ஒய் பார்ட் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இது ஆல்கலி மெட்டல்ஸ், இது ஆல்கலைன் ஏர்த் மெட்டல்ஸ். இப்போ இதெல்லாம் என்ன எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆல்கலைன் ஏர்த் மெட்டல்ஸ், பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா எலக்ட்ரான்ஸையும் எல்லா எலமெண்ட்ஸையும் இதை ஃபில் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஏன் இதுக்கு கீழே இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பீரியாடிசிட்டி, ரெகுலர் இன்டர்வலில் இந்த பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம் இதெல்லாம் ஒரே கைண்ட் ஆஃப் ஒரே லைக் பிஹேவியரை காட்டும், கொடுக்கும். ஃபிசிக்கல் பிஹேவியர் அஸ் வெல் அஸ் கெமிக்கல் பிஹேவியர், இது எல்லாமே மெட்டல் சாலிட் ரூம் டெம்பரேச்சரில் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகே, இதெல்லாம் யார் பண்ணா? ஸோ பீரியாடிக் டேபிள்னாவே ஒருத்தர் பேர் உங்களுக்குலாம் ஞாபகம் வரும் அப்படி தானே, கண்ணை முடிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெண்டலீவ். ஸோ இவர் ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட். ஓகே, இவர் தான் ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள், ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள். ஆனால் இந்த பீரியாடிக் டேபிள் கிடையாது. ஓகே, இது திஸ் இஸ் கால்ட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இதை ப்ரொமோட் பண்ணவர் ஆர் இதை டிசைன் பண்ணவர் வந்து மோஸ்லி, MOSLEY, மோஸ்லி ஆர் மோஸ்லி. இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாடர்ன் பீரியாடிக் டேபிள், சரிங்களா. பட் மேண்டலீவ் தான் இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலமாக ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணவர். அவருடைய பீரியாடிக் டேபிள் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், ஃபுல் ரோஸ் அண்ட் காலமாக இருக்கும், நிறைய எம்டி ஸ்பேசஸ் இருக்கும். இங்கே வந்து சில எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்பெக்குலேட் பண்ணியிருப்பார், கற்பனையாக சொல்லியிருப்பார் இது இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் இங்கே வரும் அப்படின்னு சொல்லி ஸ்பெக்குலேஷனில் நிறைய இடம் கேப் விட்டுருப்பார். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு ரோஸ் அண்ட் காலர்ஸில் டிசைன் பண்ணதுனால ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா மேண்டலீவ். ஓகே, அவர் ரஷ்யன் சயின்டிஸ்ட். என்ன மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் இந்த பீரியாடிக் டேபிளை பல வகையில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. மூணு எலமெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, எட்டு எலமெண்ட்ஸாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரையாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ட்ரையாட்ஸ், அப்புறம் ஆக்டேவ்ஸ். ஸோ இதெல்லாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் பீரியாடிக் டேபிள் நம்ம இன்னொரு ஒரு சான்ஸில் ஒரு வீடியோவை பார்ப்போம். அப்போது மேண்டலீவ் வரைக்கும் இந்த பீரியாடிக் டேபிள் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் அட்டாமிக் மாஸ், சரிங்களா. ஸோ அதனால தான் நிறைய அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது குழப்பங்கள், சரிங்களா, அனமலைஸ் வந்து நிறைய வந்தது, சரிங்களா. ஆனால் இந்த பீரியாடிசிட்டி இருக்கு இல்லையா, இந்த பீரியாடிசிட்டி ஈவனாக நார்மலாக வரும் அப்படின்னா, this should be this the same periodic table mostly designed by us periodic table should be rearranged based on atomic number அப்படின்றத மோஸ்ட்லி தான் சொன்னார். ரீஅரேஞ்ச் பண்ணியும் காட்டினார், அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கரெக்டாகவும் எக்ஸாக்டும் சயின்டிஃபிக்காகவும் வந்துருச்சு. நம்ம இன்றைக்கி அதை தான் ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்கோம். ஸ்டில் நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதும் மோஸ்ட்லி உடைய மாடர்ன் பீரியாடிக் டேபிள். மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர், அதுக்கு முன்னாடி எல்லாமே based on atomic mass. இப்போ நம்ம எஸ் பிளாக் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பி பிளாக், ஸோ பி பிளாக்கு அண்ட் டி பிளாக், கீழே எஃப் பிளாக். ஸோ எல்லா எலமெண்ட்ஸையும் நான் அப்போ ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அந்த ஃபில் பண்ணி ஒரு லெட்டர் எழுதுறோம் இல்லையா, அந்த லெட்டர் என்னது, தட் இஸ் கால் சிம்பிள், சிம்பிள் ஆஃப் அன் எலமெண்ட். ஓகே, ஸோ இந்த சிம்பிள் வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த எலமெண்ட்ஸுடைய நேம் வந்து எந்த லாங்குவேஜில் வச்சுருப்பாங்க அப்படின்னா, லாட்டின் ரொம்ப கம்மியாக க்ரீக்கு, சிலது யூரோப்பியன் லாங்குவேஜில் வச்சுருப்பாங்க, மோஸ்ட்லி மெஜாரிட்டி லாட்டின் வேர்ட்ஸ். ஸோ அந்த லாட்டின் வேர்ட்ஸுடைய ப்ரொனன்சேஷன்லேருந்து ஆர் ஃபஸ்ட் லெட்டரை அப்படியே இங்கே வச்சுருப்பாங்க, சரிங்களா. அப்போது அதோடைய இங்கிலீஷ் கன்வர்ஷனும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும், சரி. இப்போது லித்தியம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஹைட்ரோஜினியம் அப்படின்றது தான் லாட்டின் வேர்டு. ஸோ அதுதான் நம்ம ஹைட்ரஜன் சொல்கிறோம், அதோடைய சிம்பிள் த ஃபஸ்ட் லெட்டர் ஹெச்,
ஓகே. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், அந்த நம்ம என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அதோடைய ஃபஸ்ட் லெட்டர் இருக்கும். பட் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தர், எங்கேயுமே எல்லாத்துலேயும் விதி விலக்கு இருக்கும், அதை மனசில் வச்சுக்கணும் நீங்கள் சரிங்களா. ஸோ எக்ஸப்ஷன்ஸ் டெஃபினட்டாக எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர் ஃபார் நேமிங் த சிம்பிள். ஓகே, இப்போ ரெட்டில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரெட்டில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 11 எலமெண்ட்ஸ், 11 எலமெண்ட்ஸ் வந்து நம்ம பீரியாடிக் டேபிளில் அந்த சிம்பிளில் ஒரு விதிவிலக்காக இருக்குது. ஓகே, அது என்ன விதிவிலக்கு அப்படின்னா, நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஒன்று இருக்கும், பட் சிம்பிள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லித்தியம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் எல்ஐ, அதே சிம்பிள். பெரிலியம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் பிஇ, அதே சிம்பிள். போரான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் பி. கார்பன் சி. ஆக்சிஜன், நைட்ரஜன், ஃப்ளூரின், இதெல்லாம் பாருங்கள் அந்த ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்டை அப்படியே அங்கே சிம்பிளாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த 11 எலமெண்ட்ஸுக்கு அந்த ஃபஸ்ட் லெட்டர் வராது, லாட்டின் வேர்டை தான் உடைய அந்த ஃபஸ்ட் லெட்டரோ ஆர் ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டரையோ சிம்பிளாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது இங்கிலீஷ் வேர்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அயன், அயனுக்கு என்ன வரணும் சிம்பிள், ஐஏ வரணும் இல்லை ஐஆர் வர எதாவது வரணும். ஆனால் என்ன சிம்பிள் பார்த்தீங்கன்னா எஃப்இ, எஃப்இ. ஃபெரம், ஃபெரம்ன்றது லாட்டின் வேர்டைய உடைய அயனுக்கு ஈக்குவல்டான லாட்டின் வேர்டு ஃபெரம். அந்த ஃபெரத்தில் உள்ள எஃப்இ தான் சிம்பிளாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி காப்பர், காப்பருக்கு என்ன சிம்பிளாக வரணும், சிஓ தான் வரணும் இல்லையா. ஆனால் சிஓ வந்து ஆல்ரெடி கோபால்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கு வந்துருச்சு. அப்போ காப்பருக்கு என்ன அப்படின்னா சியு, அது என்ன அப்படின்னா குப்ரம் சொல்லக்கூடிய லாட்டின் வேர்டோட ஃபஸ்ட்டு ஃபியூ லெட்டர்ஸ், ரெண்டு லெட்டர். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கோ, சில்வர், சில்வருக்கு வந்து ஏஜி, எஸ்ஐ கிடையாது ஏஜி. ஏன்னா எஸ்ஐ ஆல்ரெடி சிலிக்கான் அப்படின்னு சொல்ல ஒரு எலமெண்ட்டுக்கு வச்சாச்சு. ஸோ இங்கே ஏஜி, ஏஜினா என்னது, சில்வர் அர்ஜென்டம் அப்படின்ற லாட்டின் வேர்டு. கோல்டு, ஆரம் அப்படின்ற லாட்டின் வேர்டு. ஜிஓ கிடையாது கோல்டுக்கு, ஏயு தான் சிம்பிள் ஏயு. அது மாதிரி மெர்க்குரி, மெர்க்குரிக்கு எம்இ கிடையாது ஹெச்ஜி. அது மாதிரி டங்ஸ்டன், நம்ம பல்பு இருக்கும் இல்லையா, மஞ்சள் பல்பு, குண்டு பல்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த டங்ஸ்டனுக்கு டியூஓ இல்லை டிஎன்ஓ கிடையாது சிம்பிள் டபிள்யூ. ஓல்ஃபரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மன் வேர்டிலேருந்து வந்தது, ஓல்ஃபரம் அப்படின்னு சொல்லக்கூடிய டபிள்யூ, அந்த டபிள்யூ வந்திருக்கு. இங்கே பாருங்கள் சோடியம், சோடியத்துக்கு என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், எஸ் இருக்கணும் இல்லை எஸ்ஏ இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் இல்லை, சோடியம் என்ஏ வச்சுருக்காங்க. என்ஏனா லாட்டின் வேர்டு, நேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாட்டின் வேர்டு. பொட்டாசியம், பொட்டாசியத்துக்கு என்ன இருக்கணும், பி இருக்கணும் இல்லை பிஏ இருக்கணும் இல்லை பிடி இருக்கணும், ஏதோ அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா. ஆனால் என்ன சிம்பிள், கே. கே என்னது, லாட்டின் வேர்டோடைய கேலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாட்டின் வேர்டு. ஸோ ஒவ்வொரு பிளாக்லேயும் இருக்குது பாருங்கள், எஸ் பிளாக்கில் இந்த மாதிரி எக்ஸப்ஷன் இருக்குது, பி டி பிளாக்கில் இருக்குது, பி பிளாக்கில் இருக்குது. பி பிளாக் என்னென்னது, எஸ்என், டின், டின்னுக்கு டிஐ கிடையாது எஸ்என், ஸ்டானம். அப்புறம் எஸ்பி, எஸ்பி என்னது, லெட், எல், லெட்டுக்கு எல் கிடையாது இல்லை எல்இ கிடையாது எஸ்பி சரிங்களா. அப்புறம் பிபி சரிங்க, பிபி தான் லெட்டு, எஸ்பி வந்து ஆன்டிமோனி. ஓகே, எஸ்பி வந்து என்னது, ஆன்டிமோனி. ஆன்டிமோனிக்கு வந்து ஏஎன்ஓ ஏடிஓ கிடையாது, எஸ்பின்னு வச்சுருக்காங்க சரிங்களா, ஆன்டிமோனி. பிபினா லெட்டு, பிபிக்கு லெட்டு எல்லு கிடையாது, லெட்டுக்கு பிபி சிம்பிள். அது வந்து கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் வேர்டு பிளம்பம். ஓகே, ஸோ இதெல்லாம் எக்ஸப்ஷன், 11 எலமெண்ட்ஸ் இருக்குது, இதை நீங்கள் ஈஸியாக கோத்ரூ பண்ணிக்கலாம். இது ஆல் அபவுட் த சிம்பிள்ஸ். ஓகே, அப்போது இந்த எல்லாத்துக்கும் நம்ம சிம்பிள் ரெடி பண்ணியாச்சு. எஃப் பிளாக் நான் எழுதாமல் விட்டுருக்கேன் சரி. ஒவ்வொரு பிளாக்கை குறித்தும் நம்ம பார்த்துருவோம். இப்போது பி பிளாக், பி பிளாக்குக்கு ஏன் நேம் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போது எஸ் பிளாக்குடைய ஃபஸ்ட் ரோவில் ஹைட்ரஜன் இருக்குது, அதே ஃபஸ்ட் ரோவில் ஹீலியம் இருக்குது, அது வந்து பி பிளாக்கில் விழுது. நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ரோனால் ஒரு ஒரு ஆர்பிட் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுக்கும் ஒரு ஆர்பிட் தான் இருக்கும், ஹீலியம்க்கும் ஒரு ஆர்பிட் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே பி பிளாக்கை சேர்ந்த எலமெண்ட்ஸ். ஸோ எஸ் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா 6, 6, 12 ப்ளஸ் ஹைட்ரஜன். ஆக்சுவலாக ஹைட்ரஜன் இஸ் அன் எக்ஸப்ஷன். ஹைட்ரஜன் வந்து ஆல்கலி மெட்டல் ப்ராப்பர்ட்டியும் கொடுக்கும், அது மாதிரி ஹாலோஜன்ஸ், இங்கே ஹாலோஜன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின், அயோடின், ஆஸ்டர்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலமெண்ட் ப்ராப்பர்ட்டியும் கொடுக்கும். இங்கே இருக்கும் சில பீரியாடிக் டேபிளில் பார்த்திங்கன்னா இங்கே டல்லாக கொடுத்துருப்பாங்க, இந்த ஃப்ளூரின்க்கு மேலே ஹைட்ரஜன் அந்த ப்ராப்பர்ட்டியும் கொடுக்கும். ஸோ இந்த குழப்பம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ லேட்டராக வரக்கூடிய லேட்டஸ்ட் பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜனை இங்கே கொண்டு வந்து வச்சிட்டாங்க. பட் கீப் இட் இன் மைண்ட், ஹைட்ரஜன் இஸ் நாட் ஏ ஆல்கலி மெட்டல். சில மெஜாரிட்டி ப்ராப்பர்ட்டி அது கொடுக்கறதுனால இங்கே ஹைட்ரஜன் வச்சுருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் ஆல்கலி மெட்டல்ஸ் எதுன்னு கேட்டால் லித்தியத்துலேருந்து தான் நம்ம சொல்லணும்.
ஓகே லித் ஹைட்ரஜன் ப்ளஸ் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் ஃப்ரான்சியம் தான் ஆல்கலி மெட்டல்ஸ். ஓகே அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப் நான் சொன்னேன் குரூப் இப்போ இது ஆல்கலி மெட்டல்ஸ் இது ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் மாதிரி இதுக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்போது இக்கோசஜன் இந்த போரான் ஃபேமிலி இருக்கு இல்லையா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு இக்கோசஜன் தட் இஸ் 13th இது 1, 2 இங்கே 3, 4, 12 த்ரீலேருந்து 12 வரைக்கும் குரூப் பேர் இது 13, 14, 15, 16, 17, 18 ஸோ அப்போ 18 குரூப்ஸ் ஆர் தேர் இன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 18 குரூப்ஸ் ஆர் தேர் இன் பீரியாடிக் டேபிள். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு நேம் இருக்குது ஸ்பெஷல் நேம் இருக்குது அந்த நேமுக்கு காரணமும் இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இது இக்கோசஜன் போரானுடைய ஃபேமிலி பேர் வந்து இக்கோசஜன் இது எல்லாமே மறுபடியும் லாட்டின் வேர்ட்லேருந்து வருது மீனிங்ஃபுல்லான ஒரு வேர்டு சரிங்களா. அப்புறம் இது கார்பனுடைய குரூப் பேர் வந்து டெட்ராஜன். ஓகே கார்பனுடைய பேர் வந்து டெட்ராஜன் ஏன்னா கார்பனுடைய வேலன்சி 4ன்றதுனால டெட்ரானா 4 டெட்ராஜன் அந்த மாதிரி இது என் நைட்ரஜன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க நிக்டோஜன் நைட்ரஜன் ஃபேமிலி நிக்டோஜன். அப்புறம் ஆக்சிஜன் ஃபேமிலியை வந்து என்ன சொல்லுவாங்க சால்கோஜன் சால்கோஜன். அப்புறம் ஃப்ளூரின் ஃபேமிலி என்ன சொல்லுவாங்கன்னா ஹாலோஜன். தென் லாஸ்ட் கம்ஸ் த இன்னர்ட் கேஸ் நோபல் கேஸ் சரிங்களா. அது எதாவது கூடயும் ரியாக்ட் ஆக மாட்டார் நார்மலாக அது எதுவும் கூடயும் ரியாக்ட் ஆகாமல் ரியாக்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அது ஃபுல்லாக இருக்கும் அது எலக்ட்ரான்ஸ் அதுக்கு எலக்ட்ரான் தேவையும் படாது கொடுக்கவும் கொடுக்காது தேமையான்னு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும் பட் நம்ம டெம்பரேச்சர்லாம் ஏற்றும்போது ப்ரெஷரை ஏற்றும்போது ரியாக்ட் ஆகும் அது வேறு விஷயம் மறுபடியும் சொன்னால் அது எக்ஸப்ஷன் பட் இன் ஜென்ரல் அது யார் கூடயும் ரியாக்ட் ஆகாது அது பாட்டிருக்கும் தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் இன்னர்ட் கேஸ் ஆர் நோபல் கேஸ். ஓகே ஸோ இந்த நேம் எல்லாமே நீங்கள் படிக்கணும் திரும்ப திரும்ப அந்த வீடியோவை பார்த்து பாருங்கள் இந்த நேமுக்கெல்லாம் ரீசனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தென் எஃப் பிளாக் இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் அந்த இது இந்த இது எலமெண்ட்டுக்கு பேர் வந்து லேந்தனம். இது வந்து 6th பீரியடில் இருக்குது இந்த எலமெண்ட்டுக்கு பேர் வந்து லேந்தனம் இதோட அட்டாமிக் நம்பர் 57 அது மாதிரி அதுக்கு கீழே 7th பீரியடில் உள்ள எலமெண்ட்டுக்கு பேர் வந்து ஆக்டினம் இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 89 சரிங்களா. இப்போ 6th பீரியட் 7th பீரியட் சரிங்களா. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர் ஸோ ஹைட்ரஜனில் ஆரம்பித்து லைனாக இருக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்படி லைனாக வரும் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ட்ராவல் பண்ணும் அக்ராஸ் த பீரியட் தான் ட்ராவல் பண்ணும். ஸோ அக்ராஸ் த பீரியட் டவுன் த குரூப் இப்படி தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த எஃப் பிளாக்கை பற்றி நம்ம படிக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு எஃப் பிளாக்குடைய இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்கு இல்லையா தட் இஸ் கால் லேந்தனைட்ஸ் ஏன் லேந்தனைட்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா இந்த லேந்தனம் இந்த டி பிளாக்கில் இருக்கக்கூடிய இந்த லேந்தனம் எலமெண்ட்ஸுக்கு பிறகு ஃபாலோ பண்ணுறதுனால அது லேந்தனைட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 57 அப்புறம் இங்கே 58 வந்துடும். ஸோ 58லேருந்து 71 வரைக்கும் இந்த லேந்தனைட் சீரியஸ் எடுத்துக்கும். இது எல்லாமே நான் முன்னாடி சொன்னால் மெஜாரிட்டி ரேடியோ ஆக்டிவிட்டி உள்ள ஒரு எலமெண்ட்ஸ் அதுக்கு மோர் ஓவர் அதோடய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே வேரி ஆகும். ஸோ அது எஃப் பிளாக்குன்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட்டோம் சரிங்களா. இல்லை 71 அப்புறம் இங்கே இந்த ஆஃப்னியம் வந்து 72 வரும். அதே மாதிரி இந்த 7th பீரியடில் இருக்கிற ஆக்டினியம் இது பேர் வந்து ஆக்டினியம் 89 அட்டாமிக் நம்பர் அதுக்கப்புறம் வந்து 90லேருந்து 103 வரைக்கும் ஆக்டினைடு சீரியஸ். ஸோ ஆக்டினைடு சீரியஸ் வந்து எஃப் பிளாக்குடைய 2nd ரோ. ஸோ இது வந்து ஆக்டினியத்தை ஃபாலோ பண்ணுறதுனால இது ஆக்டினைடு சீரியஸ். ஓகே ஸோ நம்ம நிறைய டேட்டாவை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா டேட்டா ஹார்வெஸ்டிங் வந்து பீரியாடிக் டேபிள்லேருந்து நம்ம சோஃபார் பண்ணோம். ஓகே ஸோ பேசிக் திங்ஸாக நம்ம என்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் மெமரியில் வச்சுக்கணுன்றத நம்ம பார்த்து இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகே ஸோ அஸ் வி ஆல்ரெடி நோ 7 பீரியட்ஸ் ஆர் தேர் இன் பீரியாடிக் டேபிள் இல்லையா 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்போ 7 பீரியட்ஸில் எத்தனை எலமெண்ட் இருக்குது நம்ம தெரியணும். ஃபஸ்ட்டு பீரியடில் பாருங்கள் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் லெஃப்ட் டு ரைட்டு தான் பீரியட் ரோன்னு நம்ம ஜென்ரலாக கூப்பிட்றதா பீரியாடிக் டேபிளில் பீரியட். ஸோ ஃபஸ்ட்டு பீரியடில் ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம் ரெண்டே ரெண்டு எலமெண்ட் செகண்ட் பீரியடில் 8 தேர்ட் பீரியடில் 8 அதாவது எஸ் பிளாக்கில் 2
பி பிளாக்கில் ஆறு, எட்டு எலமெண்ட். ஃபோர்த் பீரியடில் பாருங்கள், டி பிளாக் இன்ட்ரடியூஸ் ஆகுது, ஸ்கேண்டியம் இன்ட்ரடியூஸ் ஆகுதா? ஸோ டி பிளாக்கில் பத்து குரூப்ஸ் ஆறுதார். அப்போ இது ஒரு பத்து, ஸோ ரெண்டு, இது ஒரு பத்து, இது ஒரு ஆறு, பி பிளாக்கில் ஆறு, ஸோ பதினெட்டு. ஸோ ஃபோர்த்து பீரியடில் எயிட்டீன், ஃபிஃப்த்து பீரியடில் எயிட்டீன், சிக்ஸ்த்து பீரியடில் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், எயிட்டீன் கிடையாது. இது ஒரு எஸ் பிளாக் ரெண்டு, டி பிளாக் பத்து எலமெண்ட், எஸ் பி பிளாக்கில் ஆறு எலமெண்ட், ஆல்ரெடி எயிட்டீன் எலமெண்ட்ஸ் ஆர் தேர். ஆனால் அதே டி பிளாக்கில் இருந்து, டி பிளாக்லேருந்து தனியாக ஒரு ஃபோர்டீன் எலமெண்ட்ஸ் எஃப் பிளாக்காக பிரியுது. அப்போ அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா. எயிட்டீன் ப்ளஸ் ஃபோர்டீன் எவ்வளோ? தேர்ட்டி டூ. ஓகே, ஸோ அதுவும் தேர்ட்டி டூ. செவன்த்தும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆக்டினைட் சீரியஸ் இங்கேருந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது, எஃப் பிளாக்கை தனியாக பிரிக்கிறது. ஸோ அது ஒரு ஃபோர்டீன் எலமெண்ட்ஸ். ஸோ செவன்த்து பீரியடும் தேர்ட்டி டூ. ஸோ டூ எயிட் எயிட் எயிட்டீன் எயிட்டீன் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ. பாருங்கள் ஒரு 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 ஃப்ளோ இருக்குது பாருங்கள் சரிங்களா. டூ எயிட் எயிட் எயிட்டீன் எயிட்டீன் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ. ஸோ இதை டோட்டல் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் எலமெண்ட்ஸ் வரும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பீரியாடிக் டேபிள். ஓகே, இது ஒரு குரூப்பு சரிங்களா. இப்படி ஒரு நம்ம டோட்டல் எலமெண்ட்ஸ் பார்த்தோம், ரோ வைஸ் இதை பீரியட் வைஸ் எத்தனை எலமெண்ட்ஸ்னு பார்த்தோம், பிளாக் வைஸ் பார்க்கணும் இல்லையா. இப்போ எஸ் பிளாக், எஸ் பிளாக் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஹைட்ரஜன் தேர்ட்டீன் எலமெண்ட்ஸ். ரெண்டு 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 குரூப் இருக்குது, ரெண்டு ஃபேமிலி இருக்குது, ஆல்கலி மெட்டல்ஸ் ஆல்கலின் எர்த் மெட்டல், தேர்ட்டீன் எலமெண்ட்ஸ். பி பிளாக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் இருக்கும், ஹீலியம் அங்கே மேலே இருக்கும். ஸோ சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி செவன். ஸோ பி பிளாக்கில் தேர்ட்டி செவன், பி எஸ் பிளாக்கில் வந்து தேர்ட்டீன், பி பிளாக்கில் தேர்ட்டி செவன். டி பிளாக்கில் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும், ஒரு பக்கா ரெக்டாங்கிள், டென் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி. எஃப் பிளாக் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் குரூப்ஸு, அதாவது ஒரு ரெண்டு ரோ, ஃபோர்டீன் இன்ட்டு டூ டுவெண்ட்டி எயிட். ஸோ தேர்ட்டீன் ப்ளஸ் தேர்ட்டி செவன் எவ்வளோச்சு? ஃபிஃப்டி, ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபார்ட்டி நைன்ட்டி, நைன்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன். ஸோ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் எலமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இது வந்து வெரி வெரி பேசிக், இதை படித்தவொடனே பீரியாடிக் டேபிள் தெரிஞ்சதாக அர்த்தம் இல்லை. நம்ம இன்னும் அதோட ஒவ்வொரு எலமெண்ட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒவ்வொரு குரூப்புடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒவ்வொரு பிளாக்கோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படி நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஏன் அந்த பேர், ஏன் அதில் வந்து எக்ஸப்ஷன்ஸ் என்ன, ஓகே, அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம கோஆன் ஸ்டடிங் வந்து நமக்கு வந்து நிறைய டேட்டாவை கொடுக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த வெரி வெரி பேசிக் திங் ஓவர் பீரியாடிக் டேபிள். திரும்ப திரும்ப பார்த்து இந்த டேட்டாவை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ஸ்டடி. தேங்க்யூ, பாய்.